ஹலோ ஒன் வெல்கம் டு காமிக்ஸ் லீஸாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேல்டு மேன் குள்ளோட இஷ்யூ ஃபை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம கடைசி இஷூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லேடிகிட்டர் வந்து கேசர் வந்து அனுப்பி இருப்பார் எங்கே இருந்தாலும் சரி நீ அவனை தேடி பிடிச்சிக்கொண்டுரு ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து இலிஷன் டெக்னிக் வந்து இருக்குது அதனால அவனால் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறாள் ஸோ இவனுக்கு மேலே வந்து குவாசர் வந்து பறந்து போயிட்டுருக்காரு குவாசரால் இந்த இடத்த வந்து பார்க்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல வந்து இலுஷன் வச்சு இந்த இடம் வந்து யாருமே இல்லாத மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் உள்ளே இருக்க டென்ட் உள்ள வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மேடம் அமைஞ்சர் ஒருத்தவங்க ஈடு இருக்கான்னு சொன்னால அது வந்து உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து இந்த மாதிரி உண்மையான ஹீரோ மிச்ச ஹீரோஸ் மாதிரி பொய்யான ஹீரோ வந்து கிடையாது அவன் அப்படின்னு சொன்னதும் அந்த அந்த பக்கம் இருக்க லேடி வந்து இந்த மாதிரி என்ன நான் சென்றது எனக்கு காமிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்க பையன் வந்து டெலிபதி மூலியமாக அது காட்டுறான் அது ஸ்டார் லாட் கண்டிப்பாக டூம் அவனை தேடி கொண்டுருவான் ஏன்னா இப்போ ஸ்டார்லாட் மட்டும்தான் வந்து அவஞ்சர் வந்து இப்போ இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லாட் இந்த இடத்துக்கு வந்து வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலாவது பூமிக்கு வந்து ஐம்பது வருஷத்துக்கு மேலாவது இப்போ அவன் வந்திருக்கானா கண்டிப்பாக அவனால் நம்மளை காப்பாற்ற முடியும் உடனே சீக்கிரமாக எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அவன் எலக்ட்ரிக் விலைக்கு தானே போயிட்டுருக்கான் ஸோ சீக்கிரமாக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஆளுங்க யாரு இருந்தாலும் செட்டி ஸ்டார்டாக காப்பாற்றுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேடியோ மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அது வந்து நம்ம குவாசருக்கு வந்து கேட்டுருது ஏன்னா குவாசரால் இந்த மாதிரி மைக்ரோவேவ்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டிரெரக்ட் பண்ண முடியும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரின்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி எலெக்ட்ரிக் விலை நோக்கி போயிட்டு இருக்காங்க ராக்கெட் இருந்துட்டு இன்னும் போகணுமா இல்லையா எவ்வளோ நேரத்தில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கமரா வந்து சொல்கிறாங்க ஒரு ரெண்டு செகண்ட் உட்காந்துட்டு போகலாம் நமக்கு வீலுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கமரா சொல்ல நமக்கு இருந்துட்டு இல்லை அவ்வளோ நேரத்தில் தேவை இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் இருந்தால் போதும் உட்காந்துட்டு சும்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குழுவில் வந்து சொல்கிறாரு சொல்லிகிட்டே வந்து அவர் கையில் க இந்த மாதிரி ஹாலோகிராம் ப்ராஜெக்ட்டில் வந்து எடுத்து பார்க்குறாரு அதில் உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோ அப்புறமா அவங்களோட பசங்க ஃபோட்டோ வந்து இருக்குது இதை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஹேலோகிராம் வந்து ரன் ஆகுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டாரில் கிட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க லீசா வந்து கேட்குறாங்க நீ இன்னும் கமராவை லவ் பண்ணுறது தான் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க இதை மாதிரி லீசா நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாட்டெக்ஸோட அரசனாக எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து மன்னனாக வந்து நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே வந்து நீ தான் ஒரு காரணம் ஸோ அதனால் வந்து இப்போ அதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ல வந்து நீ இன்னும் அது கேன்சர் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க நீ ஃபோட்டோக்கு பயன் இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ல வந்து போயிடுறாரு மாதிரி அந்த ஹேலோகிராமில் இருக்குது போயிட்டு இருக்கும்போது அந்த ஹேலக்ராம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிக்னல் கட்டாகிற மாதிரி வருது நம்ம ஸ்டார்ல இருந்துச்சு ப்ளீஸ் ஒர்க் ஒர்க் அவு எனக்காக இருக்கிறது இந்த உலகத்தில் நீ மட்டுந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹேலோக்ராம் வந்து தட்டி தட்டி பார்க்குறாரு அதுக்குள்ள அந்த ஹேலோக்ராம் மிஷின் வந்து உடஞ்சிருச்சு இது இல்லைனா இனிமேட்டு அவங்க மத்தக்க கூட என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது நான் என்ன தான் பண்ண போடன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் ஒரு பக்கம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் மேண்டிஸ் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அவளை லவ் பண்ணால் அவள் ஒன்று லவ் பண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக தான் லவ் பண்ணிங்க அதனால உங்களுக்குள்ள இந்த மாதிரி முகத்தெல்லாம் மறக்கிற அளவுக்குலாம் வந்து நீ போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேடிக்ஸ் வந்து சொல்ல நமக்கு ஸ்டார்லர் வந்து சொல்லாரு நீ கொஞ்சம் நேரம் பேசுற மாதிரி எதுக்காக என்ன என்னோட மைண்ட் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மேட்ஸ் வந்து சொல்கிறாங்க வானத்தில் பாரு அங்கே இருக்க நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் ஏதோ ஒன்று தான் வந்து இந்த இடத்த சேர்ந்தது இது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது நோவா காப்ஸ் எல்லாருமே வந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த யூனிவர்சல் ஆஃப் சாஃப்டூத் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஃப்ளாஷ்பேக் வந்து இப்போ காட்டுறாங்க நோவோ கப்ஸ்கெலாம் என்னாச்சு அப்படின்றத இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஆஃப் ட்ரூத்தோட பெரிய ஷிப் ஒன்று வந்து இந்த மாதிரி சான்ண்டரியின் சாண்டரியின் பிளானட் நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் நோவா கப்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மேலே அந்த ஷிப்ல வந்து அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஷிப் வந்து இந்த மாதிரி சாண்டரியின் இடத்துல வந்து விழுது நம்ம நோவா கப்ஸ் வந்துட்டு சார் இந்த மாதிரி ஷிப் வந்து நம்ம இடத்துல வந்து விழுது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க உள்ளே வரட்டும் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா சண்டை போட்டுக்கலாம் நோவா காப்ஸோட பல என்னன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த நோவா பிரைம் வந்து சொல்கிறாரு ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக சண்டை போட இந்த மாதிரி யூனிவர்சல் சர்ச் ஆஃப் டூத்லுக்கு எல்லாருமே வந்து கொண்டுறாங்க அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே கொண்டு யூனிவர்சல் சர்ச் ஆஃப் டூத் வந்து ரிட்ரீட் ஆகிடுது அதாவது இந்த இடத்துக்கு வராமல் திரும்ப வந்து பின்னாடி போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி நோவா காப்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க நோவா காப்ஸில் கொஞ்சம் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்பவே ஈஸியாக தான் நம்ம நினச்ச அளவுக்குலாம் கஷ்டமாக இல்லை என்ன ஆளுங்க கொஞ்சம் பேர் அதிகமாக இருந்தாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்ல நோவா பிரைம் வந்து சொல்கிறாரு இதுதான் வந்து அவங்களுக்கு நடத்துகிற ஒரு பாடம் ஜான்டியனுக்குள்ளே வந்துட்டு யாராலையும் இப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போதைக்கு நம்ம ப்ரைம் கிட்டே இன்னொருத்தர் வந்து கொடுக்குறாரு சார் இந்த ஷிப்புக்கு பின்னாடி ஒரு ரீடிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக வருது அப்படின்னு சொல்ல என்ன என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்குள்ளே பெருசாக ஒரு நிழல் மாதிரி வருது அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம மேட்டி செஞ்சுட்டு இந்த மாதிரி குள்ளோட வாய் வந்து அடைச்சிடறாங்க அமைதியாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூமோட பாட் அதாவது டூமோட ட்ரோன் ஒன்று வந்து அந்த இடத்துல வந்து சுற்றிட்டுருக்கு ஸ்டார்ல தேடி தான் ஏன்னா ஸ்டார்ல வந்து இது மாதிரி மக்களை காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டூமுக்கு தெரிஞ்சதுமே வந்து இவனை கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்க கமரம் வந்து சொல்கிறாங்க நம்ம கண்டிப்பாக அந்த சிட்டிக்கு போய் சேருன்னு தோணலை ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கமரா வந்து சொல்கிறாங்க இன்னொரு பேர் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பக்கத்தில் சின்னதாக ஒரு டவுன் வந்துருக்கு அந்த டவுனை வந்து சேர்ந்து அணிஞ்சிட்றாங்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறேன் ராக்கெட் வந்து சொல்லுது வாங்க வாங்க சீக்கிரமாக உள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே கோயில் கால் வலிக்குதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்லலை இந்த பக்கம் கவனம் வந்து சொல்லுறாங்க மக்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா அங்கே இருக்க மாடு எல்லாத்தையுமே வந்து சாவடிச்சிருக்காங்க நம்ம ட்ராக்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாடை கொண்டது மனுஷனோட பல் தொடர்ந்தான் அப்படின்னு சொல்ல அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம டிராக்ஸ் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எல்லாருமே செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேட்டிஸ் அங்கே பார்த்துட்டு இல்லை அந்த வீட்டில் வெளிச்செடுது எல்லாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராக்கெட் இருந்துட்டு இந்த உலகத்துலேயே ரொம்ப மோசமான இடத்துல நம்ம இருக்கிறமோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ட்ராக்ஸ் நான் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த கதவை திறக்கிறோம் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே கதவு உள்ளேருந்து இன்னொருத்தர் வந்து உள்ள இழுத்துறாரு வாங்க வாங்க அந்த ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க ஒய்ஃப் இருந்துட்டு யார் இவராக அந்த ஹீரோ இவர் தான் அந்த டூம் தேட்டிகிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்க அவரோட அந்த வைஃபோட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க இல்லை இவனால் நமக்கு உதவ முடியும்னு தெரியலை நீங்கள் எல்லாம் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுலேருந்து நான் உதவணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் இருந்து கேட்க அனைக்கமாக உங்களுக்கு தெரிந்தால் அது ஃபாலோ பண்ணி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தா கதை உடச்சிட்டு உள்ளே வருதுங்க எல்லாமே வந்து ஜாம்பிஸ் மாதிரி தான் பட் ஆனால் மனுஷங்க மாதிரி தான் இருக்குங்க ஜாம்பிஸ் மணி பிஹேவியர்ஸ் எல்லாமே இருக்குது ஏய் ஜாமி நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் இருந்து கேட்குறாரு ஸோ இவர் வந்து எக்ஸ் மேனில் மல்டிபிள் மேனாக நினச்சிருப்பார் அதாவது இவர் மாதிரியே ஏகப்பட்ட டிட்டோ க்ளோன்ஸை வந்து உருவாக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டார்ல இருந்துவிட்டு நான் சொல்கிறது கேளு நான் அவனை அடிக்க நினைக்கிறேன் நீ என்னோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஜாமி ஜாமியெய்ந்துட்டு அவனை தூக்கி போட்டு நோ ஜாமி நீங்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கற்றுறாரு இந்த பக்கம் நம்ம குயிலிருந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த ப வயசாளர் வந்து சொல்லாரு இவங்க எல்லாருமே வந்து வனம் கூட பாண்டி இந்த மாதிரி மாறிவிட்டாங்க இந்த இடத்துல இவன் தான் வந்து இருக்கான் இவன் ஒருத்தனே வந்து போதும் ஏன்னா இவன் வந்து நிறைய பேராக மாறுறான் அது மட்டும் இல்லாமல் இவன் இங்கே இருக்க ஆடு எல்லாத்தையுமே வந்து தின்னட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜாமியை வந்து ஸ்டாலர் வந்து கன்று வச்சு சுட போகிறதுக்குள்ளே நம்ம ராக்கெட் வந்து சுட்டுட்டார் அதுக்கப்புறமா பார்த்தா இந்த ஜாமியிருக்காருல்ல ஸோ அவங்க வந்து அப்படியே ரெண்டாக மாறுறாங்க அந்த வயசானவர் வந்து கத்துறாரு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அவனை நீங்கள் சுட்றதா இருந்தால் தலையில் தான் சொல்லணும் உடம்புல எங்கேயா சுட்டிங்கன்னா அவன் ரெண்டாம் மாறிடுவான் அப்படின்னு சொல்ல நம்ம ராக்கெட் இருந்துட்டு இந்த கண்ட்ராவி வேறு இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம குயில் இருந்து சொல்லுறாரு ஆமாம் மல்டிபிள் மேலே எத்தனை தடவை மல்டிபிள் ஆகும் முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே மல்டிபிள் பண்ண கூட மல்டிபிள் பண்ணு வந்து நவன் தர்றான் அதனால் அவன் கையில் பட்டுறது நம்ம ராக்கெட் இருந்துட்டு குயில் நீ எதுக்காக மறுபடியும் அவன் கையில் சுட்ட அவன் தலையில் தான் சொல்லணும் தெரியும் தெரியும் நீ தான் மாற்றி சுட்ட நான் தான் சொன்னால் அது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சுட்டது நான் அவங்க சொன்னதுக்கப்புறமும் நீ இப்படி தான் சுட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்ல நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு பின்னாடி வர மேல் ரெண்டு மல்டிபிள் பண்ணை வந்து இந்த மாதிரி கமரா வந்து சுட்டுறாங்க இன்னொரு மல்டிபிள் பண்ணி நம்ம கூல் மேலே வந்து மோத பக்கத்துக்கு விளக்கு எடுக்க வராரு அதுக்குள்ளே நம்ம டிராக்ஸ் எடுத்து அதை வச்சு அடிச்சிடுறாரு நீ ஒன்று எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவை குயில் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக்ஸ் வந்து சொல்ல அதுக்கப்புறம் சுற்றி பார்க்குறாங்க ஏகப்பட்ட மல்டிபிள் பென்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மேட்டிஸ் வந்து சொல்கிறாங்க எல்லா மல்டிபிள் பண்ணுமே வந்து நிறைய மல்டிபிள் ஆகிட்டே போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருந்து நிறையா மாடலாம் இப்போ நிறைய பேருமே வந்து நிறையா மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ராக்கெட் என்ன சொல்லி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரையும் ஒரே நேரத்தை சாவடிக்க போகிறேன் நீ எல்லாரையும் இங்கே வந்து வெளில போ அப்படின்னு சொல்லி நம்ம கீழ் வந்து சொல்றாரு எல்லாரையும் ஒரே நேரத்தை சுட போய் அவங்கிட்ட ரெண்டு கன்று தான் இருக்குது அங்கே போய் அங்க ஆறு பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்ல நம்ம கீழ் வந்துட்டு சுட போகிறத பற்றி யார் பேசினா இந்தாங்க இந்த கண்ணை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பண்ணிக்கிட்டு தூக்கி போடுறாங்க ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணால் அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன் டப்புன்னு அது வெடிச்சிருது அந்த பில்டிங் மொத்தமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுது நம்ம ஸ்டாரும் வந்து அந்த இருந்து ஜன்னரலேயே கீழே குச்சுச்சுடுறாரு கீழே அப்புறமா அந்த லேடி வந்து வராங்க தம்பி நீ வாசல் வழியாகவே வந்துருக்கலாம் வாசல் தொடர்ந்து தானே இருந்து எதுக்காக ஜன்னல் வழியை குச்சா அப்படின்னு சொல்லி இந்த லேடி வந்து கேட்க நம்ம ஸ்டாரில் இருந்துட்டு இல்லை இது வந்து ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் இது உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஜன்னல் வழியே குச்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம குவியில் வந்து சொல்லார் நமக்கு அமராக இருந்துட்டு இவன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஸ்டாரில் இருந்துட்டு எனக்கு என்னமோ நம்ம வந்து அங்கே போய் சேரும்னு தோரலை ஏன்னா ஏகப்பட்ட தடைகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நமக்கு அமராக வந்து சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி அங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல குயில் நீ யூனிவர்சல் செட் ஆஃப் ட்ரூத்துக்கு பண்ண துரோகத்தை யாரும் மணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குவாசர் வந்து வந்து அடிக்கிறாரு அந்த இடம் உங்களுக்கு சின்னதாக ஒரு நியூக்ளியர் பஸ் மாதிரி வருது ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்தது காணி சிலர் உயிரோடு தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்ட்ஸ்வியில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அண்ட் கொடுத்து இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ கைஸ் பாய் வேணும் உங்களை நான் ஆர்ட்ர்த்தியில் பார்க்குறேன்